நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பழங்குடியின பெண் மதுபோதையில் தனது கணவனை வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியரா பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின தம்பதி குமரன் மற்றும் சாரதா ஆகியோர் 4 பிள்ளைகளுடன் வசித்து வரும் நிலையில் குமரன் என்பவர் அடிக்கடி குடித்துவிட்டு தகராறு செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டிற்கு குடித்துவிட்டு வந்து சாரதாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது சாரதாவும் மதுபோதையில் இருந்ததால் வீட்டிலிருந்த கத்தியால் கணவரின் காலை வெட்டியுள்ளார். இதனால் இரத்த வெள்ளத்தில் சரிந்த குமரன் உயிரிழந்தார். இதனையடுத்து சாரதாவை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.